हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल विनो लाइफस्टाइल इनकी वीडियो ले इन्ने रेसिपी पाक पोरोना वेट लॉस रेसिपी हेल्थियाना रेसिपियों कुड़े कोल्लु कंजी कोल्लु नाले नमक्कु कुदरे दांगा नाबगत्तुक वरूं कुदरे की दा उनवा कुड़पांगा नमक्कु एरालमाना पलंगला कुड़कुदु नम्बलों इदा उनवुगल्ला सेत्तुक्टोना नमक्कु अधिक सत्तुकल कड़िक्यों कोल्लोड़ बेनिफिट्स सोल्रें तेवेट्र कोल्पु वंदे नम्म उडल्लेरुंदु नीकिडुदु கொள்ளு கலந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடை வந்து விரைவில் குறைஞ்சிக்கிட்டு வரும். நமக்கு பிடித்தமான சுவையான உணவுகளை சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை வரும், தொண்டையிலே நிற்கிதுன்னு சொல்லுவாங்க, வாமிட் வர மாதிரி இருக்கும், புளிச்ச ஏப்பம் வரும், அதெல்லாம் தான் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட கொள்ளு வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, உணவில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா செரிமான பிரச்சனையும் சரியாயிடுங்க. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், லேடிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடும், சிறுநீரக கற்கள் வந்து வராமல் தடுக்கும், கண் நோய்களை வந்து விரைவில் குணமாக்கும். கொள்ளு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் கால் கப் அளவு கொள்ளு எடுத்துக்கோங்க, ஹார்ஸ் கிராம். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்க போகிறோம், ஃபைன் பவுடராக. இது நல்லா வறுபடட்டும். நம்ம வறுக்கும்போதே நல்லா வாசனை வரும். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்செடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கொள்ளு பவுடரை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணலாம். நான் ரெண்டு பேர் வந்து சாப்பிட்ற அளவு ரெடி பண்ணுறேன், அதனால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருத்தவங்க தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவு அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கஞ்சி, அதே சமயத்தில் நல்ல பசி எடுக்கிறத வந்து கம்மி பண்ணும். கூடவே அரை ஸ்பூன் வந்து ஜீரகம், கால் ஸ்பூன் அளவு வெந்தயம், அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு, எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொள்ளு, நம்ம போட்டிருந்த ஜீரகம், வெந்தயம், நம்ம போட்டிருக்க அவல் எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும். நல்லா கொதிச்சு நம்ம போட்ட அவல் எல்லாமே வெந்துருச்சு. நம்ம ஜீரகம் வெந்தயம்லாம் ஆட் பண்ணது நல்ல ஃப்ளேவராக இருக்குது, நல்ல வாசனை வருது. இப்போது கஞ்சி ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சியை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதில் ஒரு டம்ளர் வந்து மோர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். மோர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா கொள்ளு வந்து பாடிக்கு வந்து ஹீட்டு, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் வந்து நம்ம மோர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா கஞ்சி ஆறிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் வந்து மோர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மோர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். ஆரோக்கியமான சுவையான மணமான கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.